உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி பெண்ணே போட்டிருக்கோம். பொதுவாக நம்ம ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாகவும் அழகாகவும் இருந்தால் நமக்கு தானாகவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதுக்காக ஃபேஸ் அழகாக இல்லாதவங்களுக்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்ன தான் நம்ம அழகாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸ்க்காக நமக்காக நம்ம மெனக்கெடுறப்ப கண்டிப்பாக நம்ம அதை பார்த்து வியந்திருப்போம். நம்ம மேலே ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நம்மளோட சரும ஆரோக்கியமும் ரொம்ப 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 முக்கியம். அது வந்து நம்மளோட உள்ளுணர்வை ரொம்பவே தூண்டும்னு சொல்லலாம். நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்காக நிறையா ஃபேஷியல்ஸ் பண்ணுவோம். அப்படி ஃபேஷியலே பண்ணாதவங்க கூட வீட்டில் ஏதாவது ஒரு ஹோம் ரெமிடிஸ் பண்ணி நம்ம ஃபேஷை அழகாக வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம். ஸோ இதை எல்லாத்தையுமே மீறி இயற்கையான முறையில் அதை பராமரிக்கிறது மட்டும்தான் நமக்கு லைஃப் லாங் நீடிக்கும்னு சொல்லலாம். நம்ம என்னதான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வீட்லேயே பண்ணாலும் அது கொஞ்ச நாள் மட்டும்தான் அது நமக்கு ஒரு க்ளோவை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இன்டேக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதன் மூலமாகவே நம்ம ஃபேஸை ரொம்ப அழகாகவும் ப்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை வெளியே நீங்கள் எதுவும் மேக்கப் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு எதுவும் கேர் எடுத்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் அதை உள்ளே எடுத்துக்கூடிய பழங்கள் மூலமாக உங்கள் ஃபேஸ் அழகாகவும் க்ளோவாகவும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பதிவுக்குள்ளே பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு ஆரோக்கியமான சருமம், நம்ம ஹெல்தியான ஒரு ஸ்கின் நமக்கு வேணும்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்லேயுமே கொஞ்சம் சேஞ்சஸை நம்ம கொண்டு வரணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம சருமத்தை பிரதிபலிக்கக்கூடிய சாப்பாடுகளாக இருக்கணும். நம்ம சருமத்துக்கு அழகாக பராமரிக்க நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு டயட்டை பின்பற்றியே ஆகணும். நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவில் காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சருமம் நமக்கு தெரியாமலே பொலிவாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் மூலமாக நம்ம ஃபேஸை எந்த அளவு க்ளோவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான பதிவு. என்னென்ன பழங்களை சாப்பிட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன விதத்தில் நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஆப்பிள். உங்களால் இதெல்லாம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அப்போ முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒன்று இல்லை ரெண்டு ஃப்ரூட்டாவது கண்டிப்பாக சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்கள் ஃபேஸில் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழம். ஆப்பிளில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, தாமிரம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய கொலாஜன் சொல்லுவாங்க. அந்த கொலாஜன் சுரப்பு அதிகரிக்க ஆப்பிளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஆப்பிளை ரிப்பீட்டடாக சாப்பிட்டுருந்தோம்னா அதுவுமே நம்மளோட சருமத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான். நீங்கள் கேட்கலாம் விட்டமின் சி நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விட்டமின் சி வந்து நம்ம சருமத்துக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம சருமத்தோட இறந்த செல்களை நீக்கி புது செல்லோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த விட்டமின் சி பயன்படுது. அதனால் தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் சீக்கிரமாகவே க்ளோ ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். மாதுளம் பழத்தில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, ரிபோப்ளவின் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய 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 சத்துக்கள் வந்து அந்த மாதுளம் பழத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் மாதுளம் பழத்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மாதுளம் பழமாக தெரியக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நீங்கள் எண்ணிட்டே போனால் விரல் விட்டு எண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை விரல் அத்தனையுமே நம்பிடும். அத்தனை சத்துக்கள் அதில் இருக்குது. மாதுளம் பழத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது வந்து உங்களோட வயதாகக்கூடிய ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்டி ஏஜிங் பண்பு வந்து மாதுளையில் இருக்குது. உங்களோட வயதாகக்கூடிய தோற்றத்தை அது கட்டுப்படுத்தி எப்போதுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபெமிலியர். இதை நிறையா பேர் வந்து ஆரஞ்சு தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா காய வச்சு ஃபேஸில் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது தோல் காஞ்ச தோல் கூட ரொம்பவே நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு கலர் கொடுக்குங்கிறப்ப அதை உள்ளே எடுத்துட்டோன்னா எந்த அளவுக்கு இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது தெரியுங்களா? வைட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, தயமின் இருக்குது, போலேட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இப்படி நிறைய 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 சத்துக்கள் ஆரஞ்சுலேயும் இருக்குது. நம்ம சருமத்துக்கு அது எந்த அளவில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து நம்ம சருமத்தோட அழகை அப்படியே அப்படியே ஸ்டாபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது சரும ஆரோக்கியத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒரு பழம்னு பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு பழம் தான். அடுத்ததான ஒரு சூப்பரான பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழம் வந்து நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் எண்ணெய் பிசு பிசுப்பையும் கண்டிப்பாக அகற்றும். இப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஆயில்டு ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பப்பாளியை அடிக்கடி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அதை உள்ளேயுமே எடுத்துக்கலாம்.
நீங்கள் பப்பாளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும். இதையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லியும் ஒவ்வொரு பழமாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய 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 இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி எதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு, இந்த ஸ்ட்ராபெரி என்ன பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களாக வராமல் தடுக்கும். நிறைய பேருக்கு அங்கங்கே கண்ணுக்கிட்ட நம்மளோட லிப் கிட்டையில் நிறைய சுருக்கங்கள் தெரியும். இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 15, 18, 20 ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா அது லைட்டாக சுருக்கங்கள் ஏற்படும். இது வந்து இன்னும் ஏஜ் போக போக சுருக்கங்கள் அதிகமாகிட்டே போகும். ஸோ இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். நாலு ஸ்ட்ராபெரி, நீங்கள் தனியாக ஸ்ட்ராபெரி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான். அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிர், ஸ்ட்ராபெரி பழத்தை பீஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தயிரும் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் போடுவாங்க நிறைய பேர், அதுவுமே பண்ணலாம். பட் ஃபேஸ் பேக்கை விடவும் நீங்கள் உள்ள இன்டேக்காக எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் மூலமாகவும் உங்களோட ஃபேஸில் ரொம்ப ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சருமத்துக்காகவே நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம உடலுக்கு நல்லது தான். பட் இந்த நம்ம ஃபேஸ்க்காகவும் நம்ம ஃபேஸ் க்ளோக்காகவுமே இருக்கக்கூடிய ஒரு சில பழங்களை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பழங்களில் வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். நன்றி. உமன்ஸ் கிளப் பேக்.